முக்கிய செய்திகள். ஈரான் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காண வேண்டும், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தல். அண்ணா நூலகத்தை இடமாற்றம் செய்வதில் காட்டிய வேகத்தை பதிலளிப்பதிலும் காண்பிக்காதது ஏன்? அதிமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை போல பொறியியல் படிப்புகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வு, மத்திய அரசு திட்டம். கன்னியாகுமரி மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய மாலுமிகள் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டனர், கடலோர காவல் படையினர் தீவிர விசாரணை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஈரான் நாடு தனது அணுசக்தி தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த தொடங்கியதை அடுத்து இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. டெல்லி மற்றும் பாங்காக்கில் நடைபெற்ற வெடிகுண்டு சம்பவத்திற்கு ஈரானிய காரணம் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இதற்கு ஈரான் கடும் மறுப்பு தெரிவித்தது. இதற்கிடையே ஈரான் தனது அணுசக்தி திறனை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வந்ததால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா அந்த நாட்டை தனிமைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தது. இதையடுத்து ஈரான் தனது அதிரடியை தொடங்கியது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகிலுள்ள மலைப்பகுதி ஒன்றில் ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டலை துவங்கியுள்ளது. செறிவூட்டலுக்கான முதல் யுரேனிய ராடை அந்த நாட்டின் அதிபர் அகமதி நிஜாத் பொருத்தினார். அதன் பின்னர் ஈரான் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றினார். அப்போது இந்த அணுசக்தி நிலையம் மூலமாக ஈரான் அணுகுண்டு எதையும் தயாரிக்கப் போவதில்லை என்றும், ஈரான் அணுசக்தி தொழில்நுட்பத்தை பெறுவதை மேற்கு நாடுகள் தடுக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர், தங்களை யாராலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். மேலை நாடுகளின் ஆதிக்கம் இத்துடன் முடிவடைவதாகவும், அணு உலை சம்பந்தப்பட்ட தங்கள் நாட்டின் நான்காம் தலைமுறை தொழில்நுட்பத்தை சர்வதேச அணுசக்தி முகமையில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளவும் தயார் என்றும் அகமதி நிஜாத் அப்போது குறிப்பிட்டார். இஸ்லாமிய நாடுகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் எடுத்துச் செல்லும் தங்கள் நாட்டு கடல் வழியை ஈரான் அடைத்ததுடன் 6 ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் வழங்கும் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்துள்ளார். இந்த நடவடிக்கை உலக அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில், தற்போது எழுந்துள்ள பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. இதே கருத்தை ஐரோப்பிய நாடுகள் பலவும் ஒத்துக்கொண்டுள்ளதை அடுத்து ஈரான் நாடு பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம் தெரிவித்துள்ளது. இதனால் அணு ஆயுதம் குறித்த அச்சம் தற்போது குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்ணா நூலகத்தை இடமாற்றம் செய்வது தொடர்பான வழக்கில் பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இடமாற்றம் செய்ய அதிமுக அரசு உத்தரவிட்டது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் 3வது முறையாக பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று கோரப்பட்டது. இடமாற்ற உத்தரவை மட்டும் உடனே பிறப்பித்துவிட்டு அதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய 6 மாத காலம் எடுத்துக்கொள்வது ஏன் என்று அப்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பின்னர் இந்த வழக்கை 3 வார காலத்திற்குள் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விசாரணையின் போது நூலகத்தில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், நாளிதழ்கள் வார இதழ்கள் சரியாக வாங்குவதில்லை என்றும், முன்பிருந்த வசதிகள் தற்போது இல்லை என்றும், இதனால் வாசகர்கள் பாதிக்கப்படுவதாகவும் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றிய தமிழக அரசின் முடிவு அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது என்று தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்குகள் இன்று விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி அவர்கள், முடிவை மட்டும் நீங்கள் உடனேயே எடுக்கிறீர்கள், ஆனால் கவுண்டர் அஃபிடவிட் தாக்கல் செய்ய ஏன் 6 மாதம் என்று வினவியதோடு, இறுதியாக 3 வாரங்களுக்குள் எல்லா வழக்குகளுக்கும் உரிய பதிலை தமிழக அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டனர். நூலகத்தின் வசதிகளை குறைக்கக்கூடாது என்றும், பல்வேறு தடைகள் இருப்பதாக தெரிய வந்து அதற்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்க தவறினால் நீதிமன்றமே முன்வந்து இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் நீதிபதிகள் அப்போது தெரிவித்தனர். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை போல பொறியியல் உள்ளிட்ட தொழில் கல்வி படிப்புகளில் சேர தேசிய அளவில் ஒரே நுழைவுத் தேர்வை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. 12ஆம் வகுப்பை முடித்த மாணவர்கள் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி படிப்புகளில் சேர்வதற்கு பலவித நடைமுறைகள் இருந்து வருகிறது.
இவற்றை மாற்றி தேசிய அளவில் ஒரே பொது நுழைவு தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கையை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி இந்த பொது நுழைவு தேர்வு 2 கேள்வித்தாள்களை கொண்டதாக இருக்கும் என்றும், அடுத்த ஆண்டு முதல் இந்த பொது தேர்வு அமல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இதற்காக மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்க இந்த மாதம் 22ஆம் தேதி அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களின் மாநாட்டை மத்திய அரசு கூட்ட உள்ளது. இந்த மாநாட்டில் கல்வி அமைச்சர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் பின்னர் பொது நுழைவுத் தேர்வு குறித்து இறுதி முடிவு எடுக்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கிடையே மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு மறுத்துள்ளது. பொது நுழைவுத் தேர்வு கொண்டு வரும் பட்சத்தில் கிராமப்புற மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிய வந்துள்ளது. கேரள ஆழ்கடல் பகுதியில் இத்தாலி நாட்டின் சரக்கு கப்பலில் வந்தவர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் கன்னியாகுமரி மாவட்டம் இறையுமின் துறையைச் சேர்ந்த அஜித் சிஸ்கோ என்ற மீனவர் உட்பட 2 பேர் பலியான சம்பவம் குமரி கடற்கரை கிராமங்களில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 9 நாட்களுக்கு முன் பூத்துறையைச் சேர்ந்த பிரடி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் இறையுமின் துறையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் உட்பட 11 பேர் கேரள மாநிலம் கொல்லம் கடற்கரையில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றனர். நேற்று மாலை அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த இத்தாலி சரக்கு கப்பலில் வந்தவர்கள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அஜித் சிஸ்கோ என்ற மீனவரும் கொல்லத்தைச் சேர்ந்த செபஸ்டின் என்பவரும் பலியானார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் இத்தாலி நாட்டு கப்பலை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் குமரி மாவட்ட கடலோர கிராம மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மீனவர் நலன் கருதி வைக்கப்படும் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாததால் இந்திய மீனவர்களுக்கு கடலில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது என்று மீனவர்கள் தெரிவித்தனர். இறந்த மீனவர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மத்திய அரசை மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக இத்தாலிய தூதருக்கு இந்தியா சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இத்தாலியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் கடலோர காவல்படை உத்தரவு கேட்டுள்ளது. இதற்கிடையே டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் கிருஷ்ணாவை சந்தித்த இத்தாலிய தூதர் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார். கன்னியாகுமரி மீனவர்கள் வந்த படகு குறித்து சரியான அடையாளம் தெரியவில்லை என்றும், இத்தாலிய கப்பலை சேர்ந்த மாலுமிகள் கொடுத்த சமிஞ்சை ஏற்றுக்கொள்ளாமல் மீனவர்கள் சென்றதால் சுட நேர்ந்ததாகவும் தூதர் அப்போது விளக்கியுள்ளார். இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களின் உடல்கள் இறையமன் துறைக்கு கொண்டு வரப்பட்டது. அம்மா இல்லப்பன் இல்லப்பா, 2 பெண்ணும் ஒரு ஆணும், என்னம்மா கலைஞ்சு அளந்தது காலத்தை விடிய காலத்துல தொழிலுக்கு போறணுவான. நேத்து 4:30 எனக்கு மோன யாரும் சுட்டு சென்னையில் கடன் பிரச்சினை காரணமாக கடத்தப்பட்ட மாணவனை பத்திரமாக மீட்ட போலீசார் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளனர். சென்னை பாடி ஜெகதாம்பிகை நகரைச் சேர்ந்தவர் ரஜினிகாந்த். இவரது 2 மகன்களும் சென்னை அண்ணா நகரில் உள்ள லியோ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வருகின்றனர். நேற்று காலை பள்ளிக்கு செல்வதற்காக ரஜினிகாந்தின் மகன்களான யோகேஸ்வரன் மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் நின்று கொண்டிருந்த போது ஸ்கார்பியோ கார் ஒன்றில் வந்த மர்ம நபர்கள் மாணவர் யோகேஸ்வரனை கடத்திச் சென்றுள்ளனர். இதையடுத்து நடந்த விசாரணையில் யோகேஸ்வரனின் பெரியப்பா நிரஞ்சன் பலரிடம் கடன் வாங்கியதாகவும் அதை மீட்க கடன் கொடுப்பவர்கள் மாணவன் யோகேஸ்வரனை கடத்தியதாக தெரியவந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களை தேடும் பணி தீவிரமடைந்தது. போலீசார் தீவிரமாக தேடி வருவதை அறிந்த குற்றவாளிகள் மாணவன் யோகேஸ்வரனை புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்தில் ஏற்றி அனுப்பியதோடு 2 பேரை வேவு பார்க்கவும் அனுப்பியுள்ளனர். இந்த தகவல் அறிந்ததும் கிழக்கு கடற்கரை சாலையில் உத்தண்டி அருகே பேருந்தை மடக்கி சிறுவனை மீட்ட போலீசார் பீட்டர் மற்றும் பாலா என்ற 2 பேரை கைது செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்று சென்னை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் முன்பு மாணவனை ஆஜர்படுத்திய கூடுதல் ஆணையர் தாமரைக்கண்ணன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பலரை தேடி வருவதாக தெரிவித்தார். சசிகலாவின் உறவினர் ராவணன் மீது மீண்டும் ஒரு மோசடி வழக்கை கோவை குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் அரசு ஒப்பந்தக்காரராக இருந்து வருகிறார். மேட்டுப்பாளையம் பகுதியில் தடுப்பணை கட்டும் ஒப்பந்தப் பணியை தமக்கு அளிக்க கோரி கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராவணின் உதவியாளரிடம் 5 லட்சம் கொடுத்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் அரசிடம் இதுபோன்ற ஒரு திட்டம் இல்லை என்று தெரியவந்ததை அடுத்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட பொன்னுசாமியை ராவணன் மிரட்டியதாக கோவை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ராவணன் மீது மோசடி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் கோவை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் 4வதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு தொடர்பாக ராவணன் மீண்டும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் இணைய சொல்லி தேமுதிக ஊராட்சி தலைவருக்கு கொலை மிரட்டல்,
அமைச்சர் பழனிசாமியின் ஆதரவாளர் அராஜகம். சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தம். 15 நாட்களில் ஊதிய நிர்ணயம் செய்யப்படும் என்று அரசு உத்தரவாதம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.